ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக நேரலை மூலமாகவே உங்களை சந்திப்பதற்கு தேவன் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய நல்ல ஆண்டவர். இப்படிப்பட்டதான உபகரணங்களையும் டெக்னாலஜியையும் நமக்காக கொடுத்து நாம் முடங்கி கிடந்தாலும் அவரை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் ஏற்படாத வண்ணம் கிருபை புரிந்திருக்கிறாரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். அவருடைய கிருபை அளவில்லாதது. அவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். இந்த ஆராதனை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று ஜெபத்தோடு நாம் தரித்திருப்போம். இந்த ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். இந்த ஆராதனையின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி பெறட்டும். ஆண்டவர் தாமே நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை நாம் உண்மையாக ஆராதிப்போம், ஆவியோடு ஆராதிப்போம். ஒருவேளை உங்களுடைய தொலைக்காட்சிகள் மூலமாக நீங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கலாம். தொலைக்காட்சிகள் முன்பதாக நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் வீட்டு வேலைகளை சற்று ஒதுக்கி வைத்து விடுங்கள். இது ஆராதனை நேரம். மற்றவர்களோடு சம்பாஷிக்க வேண்டாம். ஆராதனையில் ஆண்டவரை ஒருங்கிணைத்து ஆராதிப்போம். எந்த ஒரு காரியமும் நம்மை இங்கும் அங்குமாக அல்லல் பட செய்ய வேண்டாம். ஒருங்கிணைந்து ஆராதனைக்கு நம்முடைய தியானத்தை செலுத்துவோம். முழுமையாக இந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகம் இப்படியாக சொல்கிறது, 46வது அதிகாரத்திலே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நாம் பயப்படாமல் இருப்பதற்காக ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ மனிதர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பயங்களை எல்லாம் புறம்பே தள்ளி விடுதலையோடு ஆண்டவரே ஆராதிப்போம். இந்த ஆராதனைக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்களை இம்மட்டுமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை கிட்டி சேர்வதற்கும், எங்களுடைய வாழ்க்கையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறீர் என்பதை மீண்டுமாக நீர் உறுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்குள் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் மீண்டுமாக ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் தங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, இந்த ஆராதனையின் பாடல் வேலைகள், வசனத்தை படிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், மற்றும் உம்முடைய வசனத்தை தியானிக்கிற நேரம் எங்கள் ஒவ்வொருவரின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் நீர் ஒருவரே ஏற்றுக்கொள்வீராக. ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் நம்முடைய கொயர் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். முதலாவதாக, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே என்கிறதான பாடலை நாம் பாடி ஆண்டவரை சேர்ந்து ஆராதிப்போம்.
மானீதியும் சம்பாதித்தார். நமக்காக ரத்தம் சிந்தி மறித்த ஆண்டவரை இந்த லந்து காலத்தின் மூலமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் இணைந்து இந்த பாடலிலே பாடுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும். வேத பாட வசனங்கள் நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாவது வேத பாடம் சகோதரி ஹெப்சி செல்வின் ஏசாயா 50:4 முதல் 10 வரை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து சகோதரன் அலெக்ஸ் பிரபாகரன் யோவான் 11:45 முதல் 53 வரை நம்மத்திலே வாசித்து காட்டுவார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50:4-10. ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை.
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடைமயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பல சாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11:45-53. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:45-53. அப்பொழுது மரியாதையில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்ப்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். இந்த பாடலை பாடும் பொழுது நம்மை தேவனுடைய செய்தியை கேட்பதற்காக ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். என் தேவன் பெரியவர்.
நிச்சயமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள் மிகவும் கொடிய நாட்களானபடியினாலே நாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு வீட்டிலே நாம் முடங்கி இருக்கிறோம். வீட்டிலே பலவிதமான வேலைகளை செய்து கொண்டே ஒரு சிலர் இந்த ஆராதனையை பங்கு பெற்றுக் கொண்டிருக்க முடியும். ஆராதனையை தொடர்ந்து நாம் ஆராதனைக்குரிய மரியாதையோடு நாம் பங்கு பெறுவோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு பூரணமாக கிட்டும். ஒரு சில காரியங்களை வெகு வேகமாக உங்களுடைய மத்தியிலே சொல்லி நான் கடந்து செல்வதற்கு நான் விரும்புகிறேன். கடந்த 3 முறையாக நாம் நேரலை மூலமாக ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 முறையும் கொரோனா என்கிறதான ஒரு காரியத்தை நான் அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த நாளிலே நான் கொரோனாவை பற்றி அதிகமாக எதுவும் சொல்லாதபடிக்கு வேதவசனத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு சில காரியங்களை சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். கடந்த வாரம் நாம் சிந்தித்த லாசருவின் சம்பவம் இந்த வாரமும் நமக்கு தொடர்கிறது. இந்த வாரம் லாசரு உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த பின் என்ன நடக்கிறது என்பதைத்தான் உங்களுடைய மத்தியிலே சகோதரன் அலெக்ஸ் யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து வாசித்து காண்பித்தார். யோவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்களாம். யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் உங்கள் மத்தியிலே 45 முதல் வாசித்து காண்பிக்கப்பட்டது. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் மீண்டுமாக ஒரு விசை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இவைகளை நீங்கள் அதன் பின்பதாக நடக்கிற காரியங்கள் நமக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கிறதாக கூட காணப்படக்கூடும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த பின் மக்கள் அவரை கொலை செய்வதற்கு வகை தேடி விடுகிறார்கள். ஏன் கொலை செய்ய வேண்டும்? நல்லவர் ஆகிட்டே, அவர் வல்லவர் ஆயிட்டே, எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு நாம் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 45 நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு மீண்டுமாக வாசிக்கிறேன். மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்களாம். இன்னுமாக நீங்கள் தொடர்ந்து கீழே வாசித்து செல்வீர்கள் என்றால் அங்கே சனகரின் சங்கம் கூட்டப்படுகிறது. சங்கத்தின் முன்பதாக ஆண்டவருக்கு விரோதமாக பல காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இவைகளிலிருந்து ஒரு சில காரியம் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று மீண்டுமாக லாசருவினுடைய அந்த பகுதிக்கு நாம் வருவோம். அவர் 4 நாட்களுக்கு பின்பதாக உயிரோடு எழுப்பப்பட்டார். 4 நாட்கள் ஆகிவிட்டது என்றால் முற்றிலுமாக எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதற்கு பின்பு ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இங்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. அவன் வெளியே வருகிறான். அநேக வேத பண்டிதர்கள் இதனை பார்க்கும் பொழுது வித்தியாச கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றனர். என்ன, அவ நீங்கள் லாசரு அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவனுடைய கைகள் உடலோடு உடலாக கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய கால்கள் ஒரு காலோடு இன்னொரு கால் கட்டப்பட்டிருந்தது. முழு உடல்களும் சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அதைத்தான் நீங்கள் வேதத்திலே வாசிக்க 44வது வசனம் சொல்கிறது, அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. மரிக்கும் பொழுது யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படியாக மனிதனை முழுவதுமாக சீலையினால் சுற்றி உள்ளே வைத்து விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த அற்புதம். ஆண்டவர் சொல்கிறார், லாசருவே வெளியே வா. சற்று யோசித்து பாருங்கள், அவன் எப்படி வெளியே வந்திருக்க முடியும்? வெளியே வரும் மட்டுமாக இங்கு அவன் கட்டப்பட்டிருந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. கட்டப்பட்டிருந்த கால்களினாலே அவன் எப்படி நடந்திருக்க முடியும்? அவனுடைய முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்ததாம். அவனுக்கு எது வாசல் என்று எப்படி தெரிந்திருக்க கூடும்? கல்லறை மூலமாக வெளியே எப்படி வந்திருக்க கூடும்? அவன் எழுந்து உட்கார்வதற்கு முடியாதபடிக்கு அவனுடைய முழு உடம்பும் ஸ்டிஃபாக கட்டப்பட்டிருக்கிறதே, அவன் எப்படி எழுந்து அமர்ந்து நடந்து வெளியே வந்திருப்பான்? அதைத்தான் வேத பண்டிதர்கள் சொல்லுகின்றனர். இங்கு 2 விதமான அற்புதம் நடக்கிறது. என்ன 2 விதமான அற்புதம்? 1வது அற்புதம், அவனுக்கு உயிர் வருகிறது. 2வது அற்புதம், அவன் கல்லறையிலிருந்து கண்டிப்பாக நடந்த வண்ணமாக வந்திருக்க முடியாது, சாத்தியமே கிடையாது. அவன் கல்லறையிலிருந்து
காற்றின் மூலமாக தூக்கி கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க கூடும். சம்பவங்களை யோசித்து பார்க்கும் பொழுது இதற்கு மிகவும் சாத்தியம் காணப்படுகிறது. நடந்து வருவதற்கு சாத்தியம் இல்லை, வாசலை கண்டுபிடித்து வருவதற்கு சாத்தியம் இல்லை, கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆக அவன் காற்றின் மூலமாக தூக்கி கொண்டு ஒரு பட்டத்தை போல பட்டம் பறக்க விட்டு எப்படி ஒருவருடைய மடியிலே வந்து அமரப்படுகிறதோ அப்படியாக ஆண்டவர் முன்பதாக வந்து நிற்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இரண்டு விதமான அற்புதம். ஆண்டவருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆதியாக புத்தகத்திலே அவர் சத்தமிட்டார், அனைத்தும் படைக்கப்பட்டது. இன்னுமாக சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசு சத்தம் கொடுத்தார், காற்றும் கடலும் அமர்ந்தது. இயேசு சத்தம் கொடுத்தார், 6000 மேற்படியான லேகியோன் கடலிலே சென்று மாண்டு விட்டது. இயேசு சத்தம் கொடுத்தார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்று சத்தம் சொன்னார். அவர் சத்தத்தை கேட்டு குஷ்டரோகி சுத்தமாயினான். இயேசு சத்தம் கொடுத்தார், தலித்தா கூமி என்றார் சிறுவன் எழுந்திருந்தார். இயேசு சத்தம் கொடுத்தார், லாசரு லகுவாக தூக்கி கொண்டு ஆண்டவர் முன்பதாக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டான். எத்தனை பெரிய ஆண்டவர்! கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்பதை சங்கீதக்காரன் தன்னுடைய புத்தகங்களிலே அழகாக பாடி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய சத்தம் மிகவும் மகத்துவம் உள்ளது. இந்த அற்புதத்திற்கு பிறகு, இந்த இரண்டு விதமான அற்புதத்திற்கு பிறகுதான் எல்லா விதமான போராட்டங்களும் ஆரம்பிக்கின்றது. இங்கு 4 விதமான கூட்டத்தை நாம் பார்க்கக்கூடும். முதலாவது கூட்டம் யார்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு விசுவாசித்தவர்கள். வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நான் ஏற்கனவே வாசித்த 45 வசனம் சொல்கிறது, இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்களாம். முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்ன? இரண்டாவது கூட்டம் இந்த காரியத்தை எல்லாம் 46 வசனம், அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இது இன்னொரு கூட்டம். ஐயா, இயேசு இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், அவன் நல்ல மனிதனாக இருக்க முடியாது என்று சொல்லி அறிவித்து கோல் சொல்கிறதான கூட்டம். இன்னொரு கூட்டம் பரிசேயர் என்கிறதான கூட்டம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? 47-48 வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே. ஆகவே பின்னால் வருகிற வசனங்களை எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால், அவரை கொலை செய்வதற்கு இவர்கள் திட்டமிட ஆரம்பித்து விடுகின்றனர். கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட ஆரம்பித்து விடுகிற இது நிமித்தமாக என்ன நடக்கிறது? அடுத்து இயேசு சுவாமியும் அவருடைய சீஷருடைய கூட்டம். 54 வசனம், இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடத்திற்கு எப்ராயிம் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். 4 கூட்டம். முதலாவது கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம். இரண்டாவது கூட்டம் கோல் மூட்டி எல்லா காரியத்தையும் முடக்கி விடுகிறதான கூட்டம். மூன்றாவது கூட்டம் எப்படியாவது நல்ல காரியங்களை முறியடித்து விட வேண்டும், காரியங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற கூட்டம். 4 கூட்டம், நன்மை செய்வதற்காகவே வந்த ஆண்டவர் இந்த கூட்டத்தின் செயல்பாடை பார்த்து, இன்னும் நான் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுகிறார். இந்த 4 கூட்டத்திலே நீங்களும் நானும் என்று யார்? முதலாவது பார்க்கப்பட்ட கூட்டம் விசுவாசிக்கிற மக்கள் ஆகிய கூட்டம். என்ன விசுவாசிக்கிறார்கள்? இந்த மனிதர் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்தில் இருப்பார் என்றால், மரித்து போன மனிதனை உயிரோடு எழுக்கக்கூடிய மனிதர் நம்முடைய நம்முடைய சமுதாயத்தின் போராட்டங்களை கண்டிப்பாக நீக்கிவிட முடியும். இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய சமுதாயத்திற்கு தேவை, இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய குடும்பத்திற்கு தேவை, இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, ஐயா என்ற விசுவாசத்தை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னையே அர்ப்பணித்து விட்டதான கூட்டம். ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை ஐயா, நாங்கள் முடங்கி போய் கிடக்கிறோம், நாங்கள் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்த வேளை என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் பாத்திரம் எங்கள் மத்தியிலே இருப்பீர் என்றால் நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும், எங்களுடைய விசுவாசத்தை உன் மீது நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறதான கூட்டம். இன்றைக்கு இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் மிகவும் லகுவாக இருக்கிறது. ஏன்? நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை பார்த்திருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்னோடக்காக ரத்தம் சிந்தி மரித்ததை நாம் வாசித்து உணர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உயிர்த்தெழுந்தார், ஆகவே அவர் கடவுள் என்று நாம் விசுவாசிப்பதற்கு மிகவும் லகுவாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை அந்த நாட்களிலே விசுவாசித்த இந்த மனிதர்களை சற்று யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு இயேசு மரிக்கிறார் என்பது தெரியாது, அவர் உயிர்த்தெழுந்து விடுவார் என்று தெரியாது, இவருடைய ரத்தத்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு என்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆயினும் இவர்தான் மேசியா, இவர்தான் என்னை ரட்சிக்க கூடியவர், இவரால் தான் எனக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டதான கூட்டம், அறியாமலேயே ஆண்டவரை பின்பற்றியதான கூட்டம், ஒன்றும் புரியாமலேயே ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டதான கூட்டம். உங்களுக்கும் எனக்கும் அருமையான வேத புத்தகம் கையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய அனைத்து காரியங்களையும் நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அனைத்து காரியங்களும் நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் யார் என்பதை நாம் உணர்ந்து வைத்து கொண்ட பின்பும் கூட விசுவாசத்திலே நாம் குன்றி போய் காணப்படுகிறோம். நம்முடைய விசுவாசத்திலே எங்கோ குறைவு காணப்படுகிறது. சம்பவங்களும் சூழ்நிலைகளும் என்னுடைய விசுவாசத்தை அல்லல் தடப்பட செய்து விடுகிறது, திக்குமுக்காட செய்து விடுகிறது. நான் சற்று கலங்கி விடுகிறேன். சூழ்நிலைகளை கண்டு நான் என்ன செய்வேன் என்று திகைத்து நின்று விடுகிறேன். அன்பின் திருச்சபையே, இந்த விசுவாச கூட்டத்தை போல நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு கூட்டம், கோல் மூட்டுகிறதான கூட்டம். இரண்டாவது கூட்டம், ஆண்டவரை கொலை செய்து விடுகிறது என்று விடுகிறதான கூட்டம். நன்மை இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடாது, எந்த விதத்திலும் இந்த சமுதாயம் நன்மை பெற்றுவிடக்கூடாது. அவர்கள் மடிந்து போய்விடட்டும், எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி ஆண்டவரே கொலை செய்து விடுவதற்கான கூட்டம், அவர்களுக்கு உதவி செய்வதற்கான இன்னொரு கூட்டம், சென்று எல்லா செய்திகளையும் அவருக்கு அறிவித்து கோல் சொல்லுகிறதான கூட்டம், gossiping people. ஐயா, நீங்கள் எந்த கூட்டத்தை சார்ந்திருக்கிறீர்கள்? இந்த சமுதாயத்திற்கு நன்மை வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் இயேசுவை விசுவாசியுங்கள். இந்த சமுதாயம் சுகம் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இயேசுவினால் இந்த சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் இயேசுவையே அண்டி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மற்ற இரண்டு கூட்டத்தை போல நீங்கள் மாறிவிடாதிருங்கள். மற்ற இரண்டு கூட்டத்தை போல நீங்கள் மாறுவீர்கள் என்றால் என்ன நடக்கும்? இயேசு சுவாமி மறைந்திருப்பதற்கு ஆரம்பித்து விட்டார். மீண்டுமாக அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல், வெளியரங்கமாய் சஞ்சரிக்க முடியவில்லை. அவர் வந்தது நன்மை செய்வதற்காக, அவர் வந்தது வாழ்க்கை கொடுப்பதற்காக, அவர் வந்தது சுகம் கொடுப்பதற்காக. ஆனால் ஆண்டவரை விசுவாசியாத மக்கள் கூட்டத்தின் நிமித்தமாக அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு விட்டார். அன்பின் திருச்சபையே, கிறிஸ்துவை செயல்பட வைப்பதும் கிறிஸ்துவை முடக்கி போட இருப்பதும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஏன் இன்று கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய உங்கள் மூலமாக, என் மூலமாக மட்டுமே ஆண்டவர் இந்த சமுதாயத்திலே செயல்பட முடியும். ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் செயல்பட்டு சமுதாயம் சுகம் பெற வேண்டும், சமுதாயம் நலம் பெற வேண்டும், சமுதாயம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் மீது நம்முடைய 100% விசுவாசத்தை கொண்டு வருவோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த சமுதாயத்திற்காக வரக்கூடியதான மேசியா. உம்மால் மட்டுமே இந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு முடியும். உம்மால் மட்டுமே மனித சமுதாயம் நலன் பெற முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை நீர் அகற்றி போடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். எத்தனை அற்புதங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், இன்னும் அவர் செய்ய இருக்கிறார். விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால் சமுதாயத்திலே எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளையும் மற்றும் தேவ சமாதானத்தையும் அவர் நமக்கு கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நீர் விசுவாசிகளாக மாற்றும். எங்களுடைய அவிசுவாசம் மாறி போகட்டும். நீர் செயல்பட முடியாத வண்ணம் எங்களுடைய அவிசுவாசம் உம்முடைய செயலை முடக்கி போடாத வண்ணம் பாதுகாத்து கொள்வீராக. எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக சமுதாயத்திற்கு நன்மை கிடைக்கட்டும். உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்பினாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணிமரியால் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களை அவரிடத்தில் செலுத்துவோமாக. அதற்கென்று ஒரு பாடலை நாம் இப்பொழுது சேர்ந்து நாம் பாடலாம். இருக்கின்ற இடங்களிலே ஆங்காங்கே முழங்கால் படியிட்டுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈரல் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தோங்காமல் ஈரல் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தோங்காமல் கண்மணி போல என்னை கத்தரேசு காத்தாரே காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாடினது போல ஆண்டவரே, அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால் என்ற ஒரு தைரியத்தை ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள வேண்டும் என்று சொல்லும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான ஓய்வு நாள் ஆண்டவரே, ஆலயத்திற்கு சென்று ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் வீடுகளிலிருந்தே உம்மை குடும்பமாக ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கும் ஆண்டவரே இந்த கரோனா வைரஸ் என்ற வாதைக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாதை எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மக்களை இது அணுகவே கூடாது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் நாட்டு மக்களை நீர் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இது இனிமேல் எங்கள் நாட்டிலே யாருக்கும் பரவக்கூடாது என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. தேவரீர், இதற்கு இன்றே ஒரு முற்றுப்புள்ளி நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஏற்கனவே இதனாலே பாதிக்கப்பட்டு விட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தீங்கும் அவர்களை அணுகாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவரே இரவும் பகலுமாக போராடும் ஆண்டவரே நர்சஸ்களுக்காக, டாக்டர்களுக்காக, பேராமெடிக்கல் ஸ்டாஃப்களு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய விசேஷித்த பாதுகாவல் இவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் பீரியடிலே எசென்ஷியல் டியூட்டிகளுக்காக வெளியிலே புறப்பட்டு செல்லும் ஒவ்வொருவருடனும் உம்முடைய விசேஷித்த பாதுகாவல் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வியாதி அவர்களை அணுகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த லாக்டவுன் பீரியடிலே எங்கள் விசுவாசத்திலே
எங்களை வழி நடத்தி வரும் எங்கள் குருமார்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் உள்ள வயது முதிர்ந்தவர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியடிலே இவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. திருச்சபையிலே வியாதியாக இருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே பிரதர் ஸ்டீவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகம் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபையின் பாடகர் குழு, பெண்கள் ஐக்கிய குழு, ஓய்வு நாள் பாடசாலை, வாலிபர் ஐக்கிய குழு மற்றும் எல்பிசிஎஃப் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியம் ஆண்டவரே, இவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவைகள் மூலமாக திருச்சபையிலே விசுவாசம் வளரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்துக்காக ஜெபிக்கிறோம். டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக ஜெபிக்கிறோம். லெப்டினன்ட் கவர்னர் அனில் பைஜலுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே எல்லா கேபினட் மினிஸ்டர்களுக்காகவும் எல்லா ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாட்டை நல்வழி பாதையில் நடத்தி செல்ல இவர்களுக்கு தகுந்த ஞானத்தை கொடுமாண்டவரே. விசேஷமாக இந்த நெருக்கடியான நேரத்திலே சரியான டிசிஷன் எடுப்பதற்கு உம்முடைய ஞானத்தினால் இவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி உமக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுனினாலே பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தினக்கூலி பெறும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு அரசாங்கம் மூலமாக உதவிகள் கிடைக்கவும் அந்த உதவிகள் அவர்களை சென்று அடையவும் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நிலைமை மாறி சீக்கிரமாக தேசம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர கர்த்தர் கிருபை செய்யணும்னு சொல்லி உமக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமுறை கூட உலகம் முழுவதும் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த வைரஸுக்கு இன்றே ஒரு முற்றுப்புள்ளியை வையும் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நாங்கள் ஆலயத்தில் கூடி உமை ஆராதிக்க கிருபை தாரும். இந்த மீதமுள்ள ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். கர்த்ததாமையை பொறுப்பெடுத்து நீர் வழிநடத்தும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். கீழ்வரும் இந்த ஜெபத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ஏறெடுக்கலாம். ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை அருவறுக்காதிரும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபகத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசினீர். நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை நடத்தும். என்றென்று உமக்கு மகிமை கொண்டு வருகிற வாழ்க்கையை நீர் தருவீராக. அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இன்னும் ஆக ஆண்டுபுரே, இந்த கொரோனா வைரஸின் பயத்திலிருந்து எங்கள் எல்லோரையும் மாற்றும், எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளும். பயத்தை புறம்பே தள்ளுவீராக. உமக்குள்ளாக விசுவாசத்தோடு இருப்பதற்கு நீர் உதவி செய்யும். இந்த பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிற மக்கள், வியாதிப்பட்டு அலு ஆஸ்திரியிலே சிகிச்சை பெற்று வரும் மக்கள் எல்லோருக்கும் உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து தரப்பட்ட மக்களையும், இவர்களுக்காக சேவை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும், ஆசீர்வதியும். அவர்களை பராமரித்து பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வாரம் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் மிகுந்ததாக இருக்கட்டும்.
எங்களுடைய வேலைகளை உண்மையாய் செய்து நிறைவேற்ற, எங்களுடைய குடும்பத்தாருக்கு சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக ஜீவிப்பதற்கு நீர் பலன் தாரும். தேவரீருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். நீரே எங்களை வழி நடத்தி செல்லும். எங்களுடைய ஜபம் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கனமையும் எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வேலை, ஆமேன். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இறுதி கீதமாக நாம் அனைவரும் இணைந்து இன்னொரு பாடலை பாட இருக்கிறோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாய் திவ்ய ஊற்றை காட்டும், மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Yeah.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தம்முடைய ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். எல்லோருக்கும் நன்றி.